Hi students, நம்ம இந்த வீடியோல TN class 10 science revision exam ஓட most important questions என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். First பார்க்க போற lesson laws of motion. First book open பண்ண page number 2 ல inertia ஓட definition அது மட்டும் இல்லாம அதோட 3 types அதோட explanation உம் சேர்த்து ஒரு big question எழுதுற மாதிரி படிச்சுக்கோங்க. Inertia ஓட 3 types உம் எழுதணும். Inertia of rest, inertia of motion, inertia of direction வரைக்கும் எழுதணும். மேபி இதே கொஸ்டின் கூட நாளைக்கு எக்ஸாம் பேப்பரில் ரிப்பீட் ஆகலாம். அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா படிங்க. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, டிஃபைன் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது 2 மார்க் கொஸ்டின் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் படிக்க வேண்டியது நியூட்டன்ஸ் 3rd லா ஆஃப் மோஷன் ப்ளஸ் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா என்னன்றதையும் படித்து எழுதி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ராக்கெட் ப்ரொபல்ஷன் பேஜ் நம்பர் 8ல இருக்கு 1.9. ஸோ ராக்கெட் வந்து ராக்கெட்டோட எரிபொருள் என்னெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத பற்றி கிளியராக எழுதி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாஸ் அண்ட் வெயிட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் எழுதிக்கணும். ஒரு 5 or 6 டிஃப்ரென்ஷியேஷன் எழுத மாதிரி டேபிள் போட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் கூட அந்த டிஃப்ரென்ஷியேஷன் டேபிள் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். கல்விக்கன் தமிழ் சேனல்லையும் சில வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் லைட் லெசனில் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட்டு. ஸோ புக்கில் வந்து இதில் வந்து 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் எழுத சொன்னால் கூட நம்ம எழுதிடலாம். இதுதான் அந்த 8 பாயிண்ட்ஸ். ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். இதில் வந்து நம்மக்கிட்ட 3 கேஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வேல்யூ வந்து லெஸ் தென் 2f இல்லை கிரேட்டர் தென் 2f இல்லை ஈக்குவல் டு 2f. இந்த 3 வரைபடமும் கேட்கலாம். 3 டயக்ராமே ட்ரா பண்ண சொல்லி 4 மார்க் க்வெஸ்சனில் கூட கேட்க முடியும். இது வரைக்கும் ட்ரா பண்ணும். சப்போஸ் இந்த ஒரே ஒரு டயக்ராமை மட்டும் கொடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து F1 2F-ஆக இருந்துச்சுன்னா அந்த ஒரு டயக்ராம் மட்டும் வரீங்கன்ட்டு 2 மார்க்லேயும் இந்த கொஸ்டினை கேட்கலாம். இது அப்ளிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டினில் கேட்க முடியும். ஸோ இதில் 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லா பாயிண்ட்டுமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு 4 மார்க் கொஸ்டின் வந்து மயோபியா ஷார்ட் சைட்டட்னஸ். இது 4 மார்க்கில் எதிர மாதிரி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா, இங்கே கீழே வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் அந்த லென்ஸில் வந்து என்ன பாயிண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு, அந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த பர்சனால் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்டை பார்க்க முடியும், இப்போ ஒய் டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்டை பார்க்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். F=XY/X-Y மட்டும் க்ளீனாக படிச்சுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க 2 நம்பரை சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் சாப்டர் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்லேருந்து என்னென்ன க்வெஸ்சன் படிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது REIM, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இது வந்து ஒரு 7 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ இது வந்து நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டெஃபினேஷன் இந்த மாதிரி டார்க்காக எழுதுங்க. ஸோ AR அந்த டேபிளில் கொடுத்துருக்க இம்பார்ட்டண்ட்டான அட்டாமிக் மாஸ் வேல்யூவும் சேர்த்து எழுதிடுங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட்ஸுக்கு மட்டும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோமசிட்டினா என்னென்னு பார்த்துக்கோங்க. அதாவது எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட்டில் இருக்குன்ட்டு. ஸோ அவங்க வந்து எலிமெண்ட் கொடுத்துட்டு இதில் எவ்வளோ ஆட்டோமசிட்டி இருக்குன்னு உங்களை கேல்குலேட் பண்ண சொல்லலாம். அதோட பேரும் கேட்கலாம். ஸோ 1 இருந்தால் மோனோ, 2 இருந்தால் டை, இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 96ல டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். ஸோ இது 4 மார்க் எழுதுகிற மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த அவகேட்ரா லாவோட டெஃபினேஷன் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். கிளியராக படிச்சுக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் அவகேட்ரஸ்லாம். இதை வந்து 4 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ இருக்கிற 5 பாயிண்ட்டையும் கிளியராக படிச்சுருங்க. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேல்குலேஷன், மோலார் மாஸ் கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் கேட்கலாம் உங்களை. இப்போ இங்கே பாருங்களேன், H2O-ஓட மோலார் மாஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச விஷயம், இப்போ அட்டாமிக் மாஸ் வந்து நீங்கள் 2 மார்க் படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு 6 எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸ் இருக்குது. அது மட்டும் படிச்சிங்கன்னா போதும், நான் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வருது. இப்போ H2O-க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், H2O நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, H-ன்றது அட்டாமிக் மாஸ் வந்து 1, ஆக்சிஜனோட மாஸ் வந்து 16 தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க H2O-ல H எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது, O வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே கேல்குலேஷன். ஃபஸ்ட்டு H2க்கு 2 டைம்ஸ் H-ஓட வேல்யூ 1, அப்போ 2 ones are 2 எழுதிக்கோங்க. ஓன்றது வந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான், 1 தான் இருக்குது. அப்போ 16 வந்து 1 டைம் தான் எழுதணும். அப்போ ஆட் பண்ணால் 18. அப்போ 18ன்றது தான் அதோட மோலார் மாஸ். ஸோ கிராம்னு போட்டுருங்க. இப்போ பாருங்களேன், இன்னொரு க்வெஸ்சனுக்கு பார்க்கலாம்.
CA3 PO4 இங்கே வெளியில் வந்து 2 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட அட்டாமிக் மாஸ் வந்து கால்சியம் CAக்கு வந்து 40 பீக்கு வந்து 30 இது மேபி உங்கள் கொஸ்டின் பேப்பரை கொடுக்கலாம் இல்லை கொடுக்காம கூட கேட்கலாம் ஸோ கொடுத்தாங்கன்னா ஓகே கொடுக்கலாம் இதை படிச்சுக்கோங்க ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் இங்கே பாருங்களா ஃபஸ்ட்டு வந்து CA3 இருக்கா CA3 அதை CA வந்து 3 times ஒரு CAக்கு 40னா 3 times 3 × 40 அப்போ இது என்னென்னு வந்துடும் 120 எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து PO4 அப்படின்ருக்கு வெளியில் ஒரு 2 இருக்குது இதோட மீனிங் என்ன தெரியுமா இந்த 2 வந்து இந்த பீக்கும் காமன் இந்த ஓக்கும் காமன் அப்படின்னு யோசிக்கணும் அப்போ பி வந்து 2 times இருக்குது ஓ வந்து 8 times இருக்குதுன்னு அர்த்தம் இந்த 2 வந்து இங்கே வெளியே காமனாக எடுத்திருக்காங்க அப்படி தான் நீங்கள் யோசிச்சு எழுதணும் எப்போவுமே ஸோ இங்கே பியோட எலிமெண்ட்டில் வந்து இங்கே 2 இருக்கிறதுனால இது வந்து 2 × 30 அப்படின்னு எழுதிக்கணும் ஸோ இதோட வேல்யூ வந்து இங்கே என்னென்னு வரும்னா 2 × 60 = 30 = 60 இப்போ ஓக்கு வந்து இங்கே ஒரு 4 இருக்குது வெளியே ஒரு 2 இருக்குது பாருங்கள் அப்போ இது வந்து 8 யோசிங்க ஸோ இது வந்து ரஃபாக தான் எழுதுகிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்போ ஓ வந்து 8 times இருக்குது ஓ வந்து 1 வந்து 16 அப்போ 8 வந்து 8 times அப்போ 8 × 16 எழுதிக்கணும் ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 128 வருது இது மூணத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணால் 308 வருது 308 grams அப்படின்றது தான் கரெக்டான வேல்யூ நெக்ஸ்ட் சாப்டர் 12 இருந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க டயக்ராம் கொடுத்துட்டு இதோட பார்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதில் 5 parts இருந்தால் 5 எழுதி பார்த்துட்டு போங்க அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டைகாட் ரூட் டயக்ராம் கேட்கலாம் ஸோ கிளியராக பார்த்து வரைஞ்சி பார்த்துட்டு பார்ட்ஸை கண்டிப்பாக மார்க் பண்ணணும் வீட்டில் வரைஞ்சி நல்லா மார்க் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் போங்க இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கூட இருக்குது பாருங்கள் குளோரோஃப்ளஸ்டோட டயக்ராம் ஸோ இது கூட கேட்கலாம் இதை வந்து கிளியராக வரைஞ்சிட்டு இதே போல் பார்ட்ஸ் எல்லாம் எழுதி பார்த்துக்கோங்க ஃபோட்டோ சிந்தசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் ஸோ இதை 2 marks கேட்டிருந்தாலும் ஷார்ட்டாக எழுத தெரியணும் அந்த ஈக்குவேஷனோட சேர்த்து முதல்ல அவங்க வந்து எப்படி கேட்கலாம் ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ டிபெண்ட்ஸ் ஆஃப் அந்த லைட் ரியாக்ஷன் எல்லாமே எழுதணும் ஸோ இதை கிளியராக படிச்சுட்டு போங்க இந்த சாப்டரில் பேசிக்காக ஒரு பெரிய க்வெஸ்சன் படிக்கணும்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் ஃபுல்லாக படிச்சுருங்க ஸோ லைட் டிபெண்ட்ஸ் அப் அந்த ஃபோட்டோ சிந்தசிஸ் இங்கே இருக்குது ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோ சிந்தசிஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இந்த சாப்டரோட இன்னொரு ரொம்ப முக்கியமான பெரிய க்வெஸ்சன்னா அரபிக் ரெஸ்பிரேஷன் அதே மாதிரி இன்னொன்று அன்அரபிக் ரெஸ்பிரேஷனும் இருக்குது அது ரொம்ப ஷார்ட்டு தான் ஆனால் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கேட்கலாம் ஸோ ரெண்டுமே கிளியராக படிச்சுட்டு போங்க எந்த டைப்பில் க்வெஸ்சன் கேட்டாலும் அதை நம்மளால் எழுத முடியும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரபிக் அண்ட் அன்அரபிக் கேட்கலாம் 4 mark க்வெஸ்சனில் ஸோ இதில் அந்த 3 steps இருக்குது எவ்வளோ மார்க்ஸ் க்வெஸ்சனோ அதை பொறுத்து ஆன்சர் பண்ணணும் ஸோ இங்கே அன்அரபிக் ரெஸ்பிரேஷனில் இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் எழுதி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்து எல்லா சாப்டருக்கு பின்னாடியும் இருக்கிற சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபில்லிங் த பேங்க்ஸ் எல்லாமே புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக எல்லா சாப்டருக்கும் புக் பேக்கில் இருக்கிற 1 mark க்வெஸ்சன் மேட்ரிக்ஸ் மேட்ச் எல்லாத்தையும் கிளியராக படிச்சுட்டு போயிடுங்க கண்டிப்பாக 2 mark வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் அவர் சேனல் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்